தமிழ் பேசும் அனைத்து நலவங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் எஸ் எக்கச்சக்கமான டெக்நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதற்கு முன்பாக நேத்தி ஒரு ஐபி கொஷன் கேட்டிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் இந்த மூணுத்தில் எது வாங்குவீன்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஓட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது நாங்கள் எலக்ட்ரிக் கார் தான் வாங்குவோம்னு சொல்லி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் ஓட் பண்ணிருக்கீங்க நாட் பேட் அண்ட் பெட்ரோல் கார் தான் சொல்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் பீப்பிள் ஒர்க் அண்ட் ரியாலிட்டி என்னென்னா இப்போதைக்கு எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு கிடையாது ஒரு வாங்கணும் எடுக்கும்போது நிறைய பேர் இதுலேருந்து பின் தான் நினைக்கிறேன் திஸ் இஸ் மை கருத்து இன்றைய முதல் டெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஆட்டோமொபைலுடைய சேல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா ப்ராண்டுக்குமே பயங்கரமான புக்கிங் வந்திருக்கு ஆனால் இவங்க கொடுக்கிறதுக்கு கார் இல்லை இவங்ககிட்ட குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா எல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் இப்போ அந்த சிப்பெல்லாம் ரொம்பவே அதிகமாக ஷார்டேஜில் இருக்கிறதுனால இப்போ புக் பண்ணுறவங்களுக்குலாம் காரே இல்லைன்னே சொல்லி அனுப்புறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது ரொம்பவே பேட் நியூஸ் இது காருக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும் அண்ட் கன்சோல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக இருக்கட்டும் இதற்கும் நிறைய சிப்பு எக்கச்சக்கமாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஷார்ட்டேஜில் இருக்குது ஸோ வரக்கூடிய காலங்களில் ஒன்று பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லாட்டி நிறைய விதமான பொருட்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க இது படிப்படியாக தான் இந்த டுவெண்ட்டி படிப்படியாக இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றது போலையும் சொல்லியிருக்காங்க பெரிய நியூஸ் தான் பட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆண்ட்ராய்ட் டுவெல் உடைய ப்ரிவியூ இப்போ வந்து ஆன்லைனில் இருக்குது ஸோ நீங்கள் யாராச்சும் பிக்சல் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் தாராளம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆண்ட்ராய்ட் டுவெல்லே வந்துருச்சு இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் டென்னை வச்சு பெருசாக பேசி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் அடுத்ததாக சிக்ஸ் ஜி ஏதாவது வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதன் காரணமாக தான் இப்போ புதுசாக ஏற்படக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சிக்ஸ் ஜி டெக்னாலஜியும் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதை சுற்றி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்து யாருக்கு நாலேஜ் இருக்கும் அவங்கள இப்போ வேலைக்கு எடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ சிக்ஸ் ஜி இஸ் நாட் ஃபார் இந்தியாவில் மோட்டோ இ செவன் பவர் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபைவ் தௌசண்ட் நிமிஷம் கொண்டாங்க பேட்டரி இருக்கு அண்ட் இதில் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியட் ஜி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஓசி வந்து கொடுத்துருக்காங்க விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த பர்டிகுலர் ப்ராசர் ஓரளவுக்கு டீசலான ஒரு ப்ராசர் தான் சப்போஸ் மோட்டோரோட ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு வேணும் ஸ்டாக் ஹாண்ட்ரட் தான் வேணும் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம் அது கூடவே இன்னைக்கு இந்தியர் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய ஏ டூ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஃப் கான்சென்ட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பட் அப்படி இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போன் நிறைய கஷ்டமான இல்ல இல்ல கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க அன்பாக்சிங்காக செக் பண்ண வேண்டாம் அதுல ஒரு பண்ணி இருக்கு என்விடியை இப்போ டெடிகேட்டட் சிஎம்பியை லான்ச் பண்ணிக்காங்க அதாவது கிரிப்டோ கரன்சி மைனிங் ப்ராசஸர் எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கிரிப்டோ கரன்சிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை மைன் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணப்படும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க இங்கே யாரும் அந்தளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பிட் கோயின் பண்ணுற மாதிரி பல விதமான கிரிப்டோ பட் ஃபாரின் கண்ட்ரிஸில் கண்டிப்பாக மிக பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைய ஐபி கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு சாம்சங் உடைய ஏ டுவெல் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் சாம்சங் அன்பாக்சிங் என்னுடைய இம்ப்ரஷன் நான் போட்டிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் நான் சொன்ன என்னுடைய இம்ப்ரெஷனும் நீங்களும் ஒன்னா நினைக்கிறீங்களா எஸ்ஆர் நோவா ஐபிக்கில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பண்ணுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க பெஸ்டா இருக்கு நாசா உடைய பிரிசர்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோவர் இப்போ மார்ஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறங்கிடுச்சு எஸ் நான் மண்டே வந்து நியூஸ் சொல்லியிருந்தேன் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தவறான செய்தி தான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிகாஸ் அதுக்கு நாளே அப்டேட் கொடுக்கணும்னு பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்படியே மிஸ் ஆயிடுச்சு பட் விஷயம் என்னன்னா தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ அங்கே அஃபிஷியலாக லைஃப் ஆமாம் இருக்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ரோவர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க இவ்வளோ பெருசா இவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸோட இது வரைக்கும் ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல எந்த ஒரு ரோவரையும் யாருமே தரையிறக்கிறது கிடையாது வந்து நாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய விஷயம் தான் ROG Phone 5 ஃபைவ் இந்தியாலையும் அஃபிஷியலாக மார்ச் பத்தாம் தேதியை லான்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது பிகாஸ் க்ளோபல் லான்ச்சே அன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க மேபி அன்னைக்கே நம்ம இந்தியாலையும் வந்து பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் பதினாறு ஜிபிக்கான ரேம் ரெண்டு டிஸ்பிளே அண்ட் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிபிள் எயிட் உண்டான இது எல்லாமே வந்து லீக்கில் இருக்கு பட் அஃபிஷியலாக வரும்போது எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் நம்ம சேனலில் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்டன் நம்ம ஸ்மார்ட் கூட சிங்க் பண்ற மாதிரி தயாரிச்சிருக்காங்க அந்த கம்பெனி பேரும் அந்த கம்பெனியோட ஓனர் பேரும் எனக்கு சத்தியமா வாயில் வரல இருங்க ஒரு நிமிஷம் கெட்ட வார்த்தை கிடையாது பேர் அதான் நம்ம கிண்டல் பண்ண வேணாம் பட் எனக்கு சத்தியமாக சொல்ல முடியலை நீங்கள் வேணா எப்படி ப்ரொனவுஸ் பண்ணுறீங்களோ ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கண்ணை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட சிங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்தியன் ஆர்மிக்கு நாங்கள் வந்து பல்க்காக அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோன்றது ஒரு சைடில் சொல்கிறாங்க அண்ட் இருந்து நாங்கள் இதை வந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்றது போலேயும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கன்ஸை டிவைசஸ்னே வருது மொபைலை பற்றி பேசி கன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய தமிழ் டெக் பிரைம் நியூஸ் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய நியூஸ் கிடையாது பட் இருந்த வரைக்கும் என்ன என்னதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த மூன்று பேர் தான் ஸோ மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் நீங்கள் ஒரு வேலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வழக்கம் ஜெய்